ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். 1/12/2019 பிறகு பணியில் சேர்ந்த கேங்மென் உள்ளிட்ட அனைவருக்கும் 6% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். பண்டிகை காலம் நெருங்குவதை ஒட்டி போனஸ் பேச்சுவார்த்தையை உடனே துவங்க வேண்டும். டான்ஜெட் கோவை மேலும் துண்டு துண்டுகளாக பிரிக்க கூடாது. ஆரம்பகட்ட காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். இ டெண்டர் முறையை கைவிட்டு மின் வாரியமே நேரடியாக ஒப்பந்த ஊழியர்களுக்கு தினக்கூலி வழங்க வேண்டும். பண பயன்களை பறிக்கும் வாரிய ஆணை எண் 2/12/2022 ரத்து செய்ய வேண்டும். கணக்கீடு பிரிவில் ஒப்பந்ததற்கு மாறாக ஸ்மார்ட் மீட்டர் மொபைல் போன் முறையை அமல்படுத்தக்கூடாது. கேங்மேன் ஊழியர்களுக்கு ஊர் மாற்றல், விடுப்பு உள்ளிட்ட வாரிய உத்தரவுகளை உடனே வழங்க வேண்டும். பகுதி நேர பணியாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு திருச்சி பெருநகர் வட்ட கிளை சார்பில் தென்னூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க வட்ட தலைவர் நடராஜன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தை விளக்கி மாநில துணைத் தலைவர் ரெங்கராஜன், TNPEO மாநில துணை பொதுச் செயலாளர் இருதயராஜ், TNEPWO வட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பேசினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் வட்ட பொருளாளர் பழனியாண்டி நன்றி கூறினார். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய சிஐடியின் சார்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். குறிப்பாக மின்வாரிய ஊழியர்களுக்கு கடந்த மே மாதம் ஏற்படுத்தப்பட்ட ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தின்படி நிலுவைத் தொகை என்பது முதலாவது தவணை என்பது இதுவரைக்கும் வழங்கப்படலை. எனவே ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை வழங்கப்படணும். அதேபோன்று 60,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு பணியாற்றுவதில் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படுகிறது. இருக்கிற ஊழியர்களுக்கு கடுமையான வேலை பளுவும் உயிராபத்து விபத்துகள் ஏற்பட்டு அண்மையில் கூட திருச்சியில் ஒரு கேங்மேன் பணியாளர் இறந்துட்டார். எனவே காலி பணியிடங்களை நிரப்பணும். அதேமாதிரி இ டெண்டர் முறை என்பதை மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கையின் துவக்கமாக பிரிவுக்கு 5 பேரை இ டெண்டர் முறையை எடுக்கிறது உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவு ரத்து செய்யப்படணும். அதேபோன்று வந்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது மின்சாரத்தை தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கை. அது சம்பந்தமாக தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தணும். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும். அதேபோன்று BP2 என்று ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு. அது ஊழியர்களுக்கு விரோதமான உத்தரவாக இருக்கிறதுனால BP2 உத்தரவை ரத்து செய்யணும். எல்லாவற்றிற்கும் மேலாக தீபாவளி இன்னும் 11 நாட்கள் இருக்கிற நிலையில் தீபாவளி போனஸுக்கான பேச்சுவார்த்தை தொழிற்சங்கங்களோடு நடத்தப்படாமல் இருக்கிறது. உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொரோனா காலத்திற்கு முன்பிருந்த அளவிற்கு போனஸ் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வெளியிட்டு நடத்துகிறோம். இதே நேரத்தில் சென்னை தலைமை அலுவலகம் முன்பாக மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் காலையிலிருந்து மாலை வரை இருக்கிறது. எனவே மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக மின்வாரிய ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ் ரங்கராஜன், CIT மாநில துணைத்தலைவர்.